ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸ் மிஸ்டர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைனாகுலர் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு 9000 பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பைனாகுலர் பேர் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, செலஸ்ட்ரான் ஸ்கைமாஸ்டர் 15x70 பைனாகுலர். இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம பைனாகுலரு. இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பாக்குறதுங்க. வந்து இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பைனாகுலரா இருக்கலாம். அம்மா உள்ள வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் இருக்கு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்ததுமே என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்றது, நைட் ஸ்கையும் இருக்குது, இது நார்மல் டெரஸ்ட்ரியல் அப்சர்வேஷனும் இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஆசையா இருக்குது. அதுக்காகவே வாங்கலாம் போறது இதெல்லாம். இப்போ வந்து உள்ள வந்து இதுதான் நம்ம பயனுள்ளதாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து 3 பாக்ஸஸ் திறந்துட்டேன். இன்னும் போயிட்டே இருக்குது. இதுதான் மேனுவல் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செலஸ்ட்ரான் லோகோ போட்டு பேர் கொடுத்துறாங்க. இது இதுவும் அழகா இருக்குது. அப்புறமா இதுதான் நம்ம ப்ராடக்ட். இந்த பாக்ஸ் வச்சிடலாம் கீழே. மேனுவல் இதை அப்புறமா பார்க்கலாம் என்ன இருக்குது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேரிங் கேஸ் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக தூக்கி இப்போ பேக் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு எங்கனாலையும் நம்ம போய் அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைனாகுலர்லேயே எடுத்துட்டேன். அப்புறமா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேக்ல செலஸ்ட்ரான் லோகோவும் போட்டிருப்பாங்க. இந்த லோகோவும் பார்த்தீங்கன்னாக்க இதுவும் நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறமா உள்ள பைனாகுலர் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி இருக்குள்ள இதை வச்சிருக்காங்க. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு இது ஒரு பக்கம் இருக்குதான். அப்புறமா இதுதான் நம்ம பைனாகுலர். இந்த பைனாகுலர் இது பாத்தீங்கன்னாக்க ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னாக்க அப்ஜெக்டிவ் லென்ஸ் கேப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போடுற மாதிரி தான் இருக்குது, ஹேங்கிங்காக இல்லை. அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபீஸ்க்கு வந்து நம்ம ப்ரொடெக்டிவ்ன்ற மாதிரி இது லைட்டாக லூஸாக தான் இருக்குது, ஆனால் ப்ரொடெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட முக்கியமான பொருள் பைனாகுலர். அப்புறமா இது பேக் குள்ள தான் இருக்குன்னு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏதோ ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான் இதில் வேற எதுவும் இல்லை. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பற்றி இப்போ இதே தெரியும். நம்ம ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கிளீனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராப்பு, அப்புறமா நம்மளோட பொருள் பைனாகுலர், அப்புறம் வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் இப்போ வந்து ஒன் ஒன்றையும் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் மேனுவல். இந்த மேனுவல் வச்சு எல்லாருக்கும் தெரியும் மேனுவல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு. நம்ம வாங்குற பொருளில் அவரை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இதுலேயும் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாண்டு. இந்த நம்ம வந்து இந்த பைனாகுலர் வந்து கையில் பிடிச்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கையில் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். நம்ம கை எப்படியும் இது வந்து எப்படியும் ஒரு 3 kg 4 kg வெயிட் இருக்கும். இந்த 4 kg வெயிட் வந்து நம்ம கையால் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டேபிளாக பிடிக்கிறதுக்காக. அந்த ஸ்டேபிளாக பிடிக்காம ட்ரைபாடில் ஃபிட் பண்ணுறதுக்காக ட்ரைபாட் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். இதில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ட்ரைபாடில் ஃபிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதுக்கு வந்து இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிட் பண்ணிட்டு ட்ரைபாடில் வந்து நம்ம தனியாக ஃபிட் பண்ணுது. இதுக்கு அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அம்மா இது வந்து கிளீனிங் கிளாத். இந்த கிளீனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா ஏதாவது டஸ்ட் பண்ணிச்சுன்னா கிளீன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராப். இது வந்து நம்ம வந்து கையில பிடிச்சிட்டு ஹேண்டில் பண்றோம்ல, அந்த ஹேண்டில் பண்றப்போ திடீர்னு வந்து நம்ம கை வந்து ஏதாவது ஸ்லிப் ஆகி கீழே வந்துச்சுனாக்க வந்து ஃபுல்லா பிரேக் ஆயிடும், ஃபுல்லா டேமேஜ் ஆகி கிளாஸ் வந்துச்சுன்னா 9000 வேஸ்ட் நம்மளுக்கு. அந்த 9000 வேஸ்ட் ஆகாம இருக்குன்னா இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ல வந்து போட்டுட்டு நம்ம இது நம்ம நார்மலா லேஸ் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு இந்த இதில் ஃபிட் பண்ணிக்கணும். இதுக்கு அதுக்காகவே கொடுத்துருக்காங்க இந்த
பாஸ் எல்லாமே இது அதுக்காகவே கொடுத்துருக்காங்க ஃபிட் பண்ணுறதுக்காக. இதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம கழுத்துல மாட்டிங்கன்னா வந்து நம்ம கையிலேருந்து கீழே விழுந்தாலுமே நம்ம பாடியில் தான் படுமா தவிர கீழே விழுந்து அது பிரேக் ஆகாது, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா பைனாகுலர் இதுலேயே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 15x17 போட்டிருப்பாங்க. 15x17 பார்த்தீங்கன்னாக்க 15x மேக்னிஃபிகேஷன். அம்மா இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குங்களா, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட டயாமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா 70mm, அதுதான் வந்து 15x17 போட்டிருக்காங்க. அப்புறமா இதோட பார்த்தீங்கன்னாக்க இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருக்குது உண்மையாகவே. நான் வந்து பிளாக் கலர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன், இது வந்து டார்க் ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ கலரில் வந்திருக்கு. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உண்மையாகவே, நான் இந்த கலர் எதிர்பார்க்குறேன்னாக்க. அப்புறம் வந்து இந்த பேக் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கேரியிங் கேஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேரியிங் கேஸ்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கேரியிங் கேஸில் வந்து நம்ம வந்து நார்மலாக பேக் மாட்டிக்கணும், ஷோல்டரில் மாட்டிட்டு இந்த லென்ஸ் கேப்லாம் நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணுறப்போ கழட்டிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த கழட்டிட்டு வந்து நம்ம ஹேங்கிங் இல்லை, நார்மலாக ரிமூவ் பண்ணி தான் பார்ப்போம். இந்த ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்க கீழே கீழே வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக தொலைஞ்சிடும். அதை தொலையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ அதை போட்டு வச்சுட்டாக்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேவைப்படுறப்போ எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்சர்வேஷன் பண்ணாதப்ப எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கேரியிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் ஈஸியாக வந்து எல்லாரும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்காக இதை வந்து லென்த்தும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து நான் ஒரு டெலஸ்கோப் வாங்கியிருக்கேன், அந்த டெலஸ்கோப் ரிவ்யூ வந்து ஒயிட் டெக்னிக்னு ஒரு சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டெக்னிக் அந்த வந்து டெலஸ்கோப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. அது இதே மாதிரி நான் நிறைய அஸ்ட்ரானமி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்க போகிறேன், அது அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்லாம் உங்களுக்கு வேணும்னாக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.